இந்த லிவர் தான் ஆல்புமின் சொல்லக்கூடிய இந்த புரதத்தை உற்பத்தி செய்கிறது. இரத்தத்தில் தேவையான அளவு புரதம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த இரத்தத்தை நமது கிட்னி சுத்திகரிக்கும் போது ரொம்ப மினிமம் ஆன அளவு இந்த புரதமானது டெய்லியும் நமது சிறுநீர் வழியாக போவது இயல்பு தான். ஆனால் ஒரு கட்டத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தின் அளவு குறைந்து அதிகமாக இந்த புரதமானது சிறுநீர் வழியாக போச்சுன்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய சிறுநீரக பிரச்சனை காரணமாகவோ அல்லது உயர் இரத்த அழுத்தத்தின் காரணமாகவோ அதிகமான புரதத்தை வெளியிடக்கூடிய நிலை, சிறுநீரில் அதிகமாக இந்த புரதம் இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புரோட்டீன் யூரியான்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீன் யூரியாவுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யூரின் போகும்போது அந்த யூரினில் அதிகமாக நுரை காணப்படுவது இல்லையா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, தினசரி நம்ம யூரின் போகும்போது நம்ம தினமும் அந்த நுரையை நம்ம பார்க்கறதுனால நமக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இது வந்து ஒரு புரோட்டீன் யூரியாவாக இருக்குமோன்னு. அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய பதிவு தான் இது. இந்த பதிவில் சாதாரணமாக யூரினில் வரக்கூடிய அந்த நுரைக்கும் இதே புரோட்டீன் யூரியாவாக உங்களுடைய யூரின் இருந்துச்சுன்னா அதில் காணப்படக்கூடிய அந்த நுரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு இந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். இதை பாருங்கள், பபிள்ஸ் பபிள்ஸாக நுரையாக காணப்படக்கூடிய ஒரு நார்மலான சாதாரணமான நுரை, இது வந்து புரோட்டீன் யூரியா கிடையாது, இது புரதம் சார்ந்த நுரை அல்லங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இந்த யூரினில் ஏன் பபிள்ஸ் காணப்படுதுன்னா, ஒன்றும் இல்லை, உங்களுடைய சிறுநீர் பையில் அதிகமான யூரின் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸில் இந்த பபிள்ஸ் வந்து உருவாகும், அது கூட இந்த நுரையும் காணப்படும். அதனால் இந்த பபிள்ஸோட இந்த நுரை காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாம், இது வந்து புரோட்டீன் யூரியா நிச்சயமாக இல்லை, இது ஒரு சாதாரண யூரின்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த யூரின் வகை பாருங்கள், இதுலேயும் இந்த நுரை காணப்படுகிறது. இந்த நுரை பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் டைப்பில் இருக்குது பாருங்கள், இது வந்து யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் சிறுநீர் கழிக்கும்போது இந்த மாதிரி நுரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இதுவும் பார்த்திங்கன்னா புரோட்டீன் யூரியா இல்லைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த யூரின் டைப்பில் இதுலேயும் பார்த்திங்கன்னா நுரை காணப்படுகிறது, இதுவும் சாதாரண ஒரு யூரின் தாங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இது குறிப்பாக நல்ல புரோட்டீன் உணவுகள் அதிகமான நான்வெஜ் உணவுகளை சாப்பிட்டு ஒரு 5 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும், இந்த நுரையும் புரோட்டீன் யூரியா இல்லை. அடுத்த காட்சி பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான மனிதன் யூரின் பாஸ் பண்ணுறான், இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த யூரினில் நுரை ஃபார்ம் ஆகுது, இதுவும் சாதாரண நுரை தான், புரோட்டீன் யூரியா இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அடுத்த காட்சி, இதுவும் பாருங்கள் சாதாரணமான ஒரு ஆரோக்கியமான மனிதன் யூரின் போகிறான், இதுலேயும் நுரை காணப்படுகிறது. இந்த மாதிரி நுரை உங்களுக்கு ஏற்பட்டாலும் இதுவும் புரதம் வெளியே போகிற நுரை இல்லைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள், இதுவும் சாதாரண நுரை தான். அடுத்த காட்சி பாருங்கள், இதுவும் ஒரு ஆரோக்கியமான மனிதன் யூரின் பாஸ் பண்ணுறான், இவங்களுடைய உடலில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்பப்போ உடலில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து யூரின் போகும்போது இந்த மாதிரி தான், இதில் வந்து நுரை வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடலில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது, மறுபடியும் அவங்க நிறையா தண்ணீர் குடித்து அதுக்கப்புறம் அவங்க யூரின் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நுரை ஃபார்ம் ஆகும், இதுவும் புரோட்டீன் யூரியா இல்லைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள், இதுவும் ஒரு சாதாரண நுரை தான்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த காட்சி பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து மீண்டும் தண்ணீரை வந்து அதிகமாக பருகி அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த யூரினுடைய கலர் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோவாக காணப்படும். அப்படி போகும்போது உங்களுக்கு நுரை வந்து நிச்சயமாக ஃபார்ம் ஆகும், அந்த நுரையும் புரதம் வெளியே போகின்ற நுரை அல்லங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும், புரோட்டீன் யூரியா இல்லை இது, இது டீஹைட்ரேஷனால் ஏற்படக்கூடிய நுரை, அதாவது சாதாரண ஒரு நுரை தான். அதே மாதிரி அடுத்த காட்சி பாருங்கள், இது வந்து சுகர் பேஷண்ட் அதாவது டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லாதவர்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணாங்கன்னா, அவங்க யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே போயிட்டாங்கன்னா அந்த யூரின் போன இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து மொய்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த மனிதருக்கு வந்து சர்க்கரை கண்ட்ரோலில் இல்லை, சர்க்கரையானது யூரினில் அதிகமாக போகுதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
இந்த காட்சியில் பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான மனிதன் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது இந்த நுரை அதிகமாக ஃபார்ம் ஆகுது உடனே, இல்லையா? இது வந்து நார்மல் நுரை தான், இது வந்து புரோட்டீன் நுரை அல்ல. டீஹைட்ரேஷன் இல்லாத ஒரு மனிதன் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் ஆரோக்கியமாக கரெக்டாக அந்த தண்ணீருடைய அளவு இருந்துச்சுன்னா அவனுக்கு இந்த மாதிரி தான் போகும். இந்த நுரையானது மிக வேகமாக தண்ணீரில் கலக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ இது ஒரு நார்மலான நுரைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ புரோட்டீன் யூரியாங்கிறது எப்படி, அந்த நுரை எப்படி காணப்படும்னா, இந்த காட்சியை பாருங்கள். இந்த நபருக்கு யூரினில் வந்து புரோட்டீன் அதிகமாக போகக்கூடிய நிலையுள்ள ஒருவர் தான். இவர் யூரின் பாஸ் பண்ணும்போது பாருங்கள் நுரை எவ்வளவு அதிகமாக ஃபார்ம் ஆகுதுன்னு. குறிப்பாக இந்த சோப்பு, அதாவது சோப்பு நுரை பாருங்கள், அந்த மாதிரி அது குவிஞ்சிட்டே வரும். அந்த நுரையானது அதிகமாக அந்த சோப்பு நுரை மாதிரி காட்சி அளிக்கும். இந்த நுரையானது உடனே தண்ணீரில் கலக்காது, அப்படியே அந்த நுரை வந்து ரொம்ப நேரம் காணப்படும். இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புரோட்டீன் யூரியான்னு சொல்கிறோம். அதாவது அவருக்கு கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது சர்க்கரை நோய் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது அவருக்கு உயர் ரத்த அழுத்தத்தினாலோ, இல்லை கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம்னால இந்த புரதமானது அதிகமாக போகக்கூடிய நிலை. இந்த மாதிரி நுரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புரோட்டீன் யூரியான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தினசரி அடிக்கடி உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு மருத்துவரை அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனைனால இந்த புரோட்டீன் வந்து வெளியில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதற்குண்டான சிகிச்சையை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். உதாரணத்திற்கு உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த யூரினில் போகக்கூடிய புரதத்தின் அளவு பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சர்க்கரையை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சிங்கனாலும் யூரினில் போகக்கூடிய புரதத்தின் அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிறுநீரகத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், இந்த புரதமானது அதிகமாக வெளியில் போகாமல் மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துடும். அவ்வளவுதான்.